Hi guys, so BFA entrance exam kaha online coaching classes vandu ungalku may month la irundhu start aga podu. So yaarla vandu 12th complete pannirkeengalo diploma complete pannirukkeengalo avanga ellarume vandu indha examination ku vandu eligible. So ungalku edhaavadhu questions irukku illa neenga vandu coaching class ku vandu join panna poringa appadina neenga kandipa na Instagram la vandu follow pannunga, text pannunga. So na vandu ungaloda questions ku vandu kandipa respond pandren. Okay. So, all the best for your exams. Previous video part 1 la vandu pathinga appadina naanga vandu Chennai la irundhu kelambi Virudhunagar ku vandu naanga reach aayirpom. So naanga ellarume vandu oru van la vandu vandhom. So ipo enga nu pathinga na vandu Virudhunagar market vandu naanga reach aayachu. So inge vandu andha master vandu kovil ku theviya kovil la dhaan namba visheshum. So adanal 3 days ku vandu enna nalla samaikka theviyo adu ellame vaangradhukaga inge market vandu vandirukanga. So avanga provision vaangradhukaga enga எங்க பெரியமா பெரியப்பாவோட பசங்க ஸோ அவங்க எல்லோரும் வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாஸ்டர் அவங்களாம் போயிருக்கிறதுனால ரொம்ப நேரம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. எங்கள் டாடி உடனே சரி வா நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் இங்கே உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் டாடி வந்து நீங்கள் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒருத்தரோட வீட்டுக்கு போய் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யார் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களே போக போக வீடியோவில் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கே ரெகனைஸ் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 times நினைக்கிறேன் விருதுநகர் வந்து வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டாக நான் போனதில்லை. இந்த மாதிரி எனக்கு ஓல்டு ஹவுஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட என்ன சொல்கிறது அந்த வீடு வந்து நிறையா விஷயம் வந்து பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் உண்மை. ஸோ வந்து அந்த வீட்டோட அந்த நல்ல தேக்கு மரம் வச்சு அந்த பில்லர் வச்சு கட்டுற மாதிரியான வீடெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னாவே அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஊரில் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ கீழே வந்து நல்லா பெரிய பெரிய பாறாங்கல்லு நினைக்கிறேன் அந்த மாதிரி நல்லா பெரிய கல்லை வந்து கீழே பேஸாக வச்சு அதுக்கு மேலே வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே அசால்ட்டாக 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல். அது பார்க்கும் போதே ரொம்ப ஜைஜான்டிக்காக ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, எஸ் நம்ம இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவரோட வீட்டுக்கு தான் போகிறோம். ரொம்ப 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 ஹாப்பிங்க. வீட்டெலாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக நல்லா ஹைட்டாக லிஃப்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. எல்லா வீட்டு கதவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மர கதவு தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ரெண்டு சைடு ரெண்டு பில்லர் இருக்குது பாருங்கள். அந்த ஆர்கிடெக்ட் அந்த வீட்டோட ஒரு லுக்கே வந்து செம்மையாக சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுக்குது இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரோட வீட்லேயுமே கீழே வந்து பேஸாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல் போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மேலே ஃபவுண்டேஷனே அவங்க எழுப்பியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்தளவுக்கு நல்ல ஹைட்டாக வெல் பிளான்டாக கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்களா, அழகாக வந்து படி வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி தான் இப்படி ஃப்ரண்ட்டில் தான் நம்ம இழுத்து கட்டுவோம். ஆனால் அவங்க சைடில் படியை வச்சு அழகாக அந்த ரோட்டுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த காலத்துலேயே அழகாக வந்து பிளான் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலாக இந்த விஷயம்லாம் பார்க்கும் போது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம காமராஜர் அவங்களோட வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி ஸ்டோன் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் எல்லாத்து பற்றியுமே அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பெருந்தலைவர் காமராஜர் அவங்களோட வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து வீடியோஸ் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோஸ் மட்டும் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கே தெரியாமல் தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக வந்து காமராஜர் அவங்களோட ஸ்டாச்சு வந்து முன்னாடியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி டைரக்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் அவங்களோட அம்மாவோட சிவகாமி அம்மையார் அவங்களோட ஃபோட்டோவுமே அங்கே வந்து இருக்குது. ஸோ நம்மளோட பெருந்தலைவர் காமராஜர் சார் அவங்களோட ஃபோட்டோவுமே வந்து அதில் இருக்குது. அது வந்து ஒரு 5 இயர்ஸ் ரொம்ப குட்டி பையனாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நிறையா லீடர்ஸோடு அவர் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்தது. அறிஞர் அண்ணாவோடது, அதுக்கப்புறமேட்டு கலைஞரோட இருந்தது, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருந்தது. அப்புறம் பெரியாரோட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏதோ அப்ராட் போகும்போது இது வந்து ரெடி பண்ண ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இது வந்து அவர் போடவே இல்லை போல ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து அவருக்கு கொடுத்த வந்து கோல்டன் லேஸ் ஷால் அப்படின்னு சொல்லி அது போட்டிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு நூலுமே வந்து கோல்டு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய யூஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் லைக் சீப்பாக இருக்கட்டும், இல்லை ஷேவிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது வந்து அவரோட சூட் கேஸு. ஸோ மெட்ராஸ் வரும்போது அதை யூஸ் பண்ணது. ஸோ அந்த மாதிரி நிறைய அவர் வாங்கின அவார்ட்ஸு அது இது நிறைய வந்து வச்சுருந்தாங்க. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்தவர் ஒரு தலைவர் அப்படின்னா இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைவர் வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் பிறந்து தான் வரணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண பென் ப்ரஷ் இந்த ஷேவிங் க்ரீம் இது எல்லாமே வந்து அவர் பர்சனலாக யூஸ் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு ஸ்பைஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இது பார்க்கும் போது எனக்கு எங்கள் தாத்தா சொன்னது தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஸோ நம்மளோட காமராஜர் தாத்தா அவங்கள பற்றி பேசணுன்னா நிறைய பேசிட்டு போகலாம். ஸோ அவங்க கடைசி வரைக்குமே அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த காலையில் அந்த உணவு அந்த சத்துணவு அதெல்லாம் கொண்டு வந்ததே அவர் தான் அப்படின்னு சொல்லிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடு கிடையாது. இது வந்து அவங்க அம்மா அப்பா அந்த பூர்வீக வழியாக வந்த வீடு தான் இது. அவர் கடைசி வரைக்குமே அவருக்குன்னு ஒன்றுமே சேர்த்து வைக்காமல் மக்களுக்காகவே இருந்துட்டு கரெக்டாக அதை வந்து லீட் பண்ணி அந்தளவுக்கு கொண்டு போயிருக்கிறது தான் ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இது உள்ளே வந்து எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண பெட்டு அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண வந்து ட்ரெஸ்ஸு அதை அப்படியே வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டமில் எத்தனை ஊர் சேர்ந்தது ஒரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மேப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து
கீழே இறங்கி வந்தோம். ஸோ இது வந்து டிப்பிக்கலாக அந்த காலத்தில் வீடு எப்படி இருந்ததோ அதே வீடை தான் அவங்க இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து விசிட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க எந்த ஒரு சார்ஜஸ் எதுவுமே பண்ணலை, எல்லாருமே வந்து விசிட் பண்ணலாம், ஃப்ரீ தான் இது. உங்களோட பசங்க குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விருதுநகர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு லீடர் இருந்தாங்க, இந்த மாதிரி லீட் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆக்சுவலாக அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கனில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ லைக் எல்லாருமே வந்து எப்போவுமே வந்து விசிட் பண்ணலாம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து போய் அங்கேருந்து நாங்கள் லீவ் ஆகிட்டோம். ஸோ லீவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்வீட் ஸ்டால் வந்து நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இதில் கொஞ்சம் நல்ல கண் என்னோடய ரொம்ப அட்ராக்டிவாக என் கண்ணை பறித்தது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்யூட் பன்ஸ் தான். நல்ல ஃப்ளஃபி ஃப்ளஃபி பன்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அதை வாங்கி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அந்த ஒரு பன் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ 10 ருபீஸா 7 ருபீஸ் எனக்கு என்னென்னு தெரில, ஆனால் அந்த மாதிரி அது விற்றுருந்தாங்க. ஸோ இது ஒன்று வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராகி முறுக்கு அது இருந்தது. ஸோ நான் சொன்ன இல்லையா ஃப்ளஃபி ஃப்ளஃபி பன்ஸ் இது தான் அது. ஸோ இது வந்து நல்ல ஸ்வீட் ஜீராவில் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து நார்மலான பன்னாக தான் இருந்தது. ஸோ இங்கே சென்னையில் இது கிடைக்காது. ஸோ அங்கே தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக நான் நடந்துக்கிட்டே வீடியோ எடுத்தேன். ஸோ எனக்கு அது அது வந்து என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, அதோட நேச்சர் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு காட்டவே முடியல. பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் திஸ் பன். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் டேடி இந்த ஃப்ரூட் மிக்ஸ்சர் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா இந்த ஃப்ரூட் மிக்ஸ்சர் இங்கே மட்டும்தான் கிடைக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீ சாப்பிடு அப்படி சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, கூலிங்காக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு, இன்னும் யாரும் வரலை. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் Part 3 அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் பாருங்கள். அண்ட் ட்ராயிங் கிளாஸஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது என்குவாரி இருக்குது அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லவ் யூ ஆல்.